வணக்கம். யாருக்காக பயப்படுகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கிற சிவாஜி கேக்வாட்? அவரின் ஆரம்ப கால கதையை பார்ப்போம். பெங்களூரில் கண்டக்டராக பணிபுரிந்தவர், மிகவும் திறமையான கண்டக்டர் என்று நண்பர்களால் போற்றப்பட்டவர். அவருக்குள் இருக்கும் நடிப்பு திறனை பார்த்து வியந்து நண்பர்கள் அவருக்கு காசு கொடுத்து, சென்னைக்கு நீ போய் முயற்சி செய்து பார், பெரிய அளவில் நடிகனாகலாம் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் கன்னடத்திலேயே நீ முயற்சி செய் என்று சொல்லியிருக்கலாம், ஏன் அப்படி சொல்லவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. சென்னை வந்தார், நடிப்பு பயிற்சி பயின்றார், அங்கங்கே அலைந்து கொண்டிருந்தார். நண்பரின் ராயப்பேட்டையில் நண்பரின் அறையில் மாடியில் ஒரு கீற்று கொட்டகையில் இருந்தார். கடுமையான வறுமை, இந்த நேரத்தில் சிகரெட் கஞ்சா சாராயம் என்று கெட்ட பழக்கங்கள் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவரை பார்த்த ஒருவர் கலாகேந்திரா கோவிந்தராஜ் மற்றும் அனந்த் அவரை கே பாலச்சந்திரிடம் அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அபூர்வ ராகங்கள் என்கிற படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் மிருதங்க வித்வானாக வரக்கூடிய கமலஹாசன், அதாவது அவருக்கு கோபம் வரும்போதெல்லாம் மிருதங்கம் வாசிப்பார், அவர் ஒரு முதுநிலை கன்னி பாடகி ஸ்ரீவித்யாவிடம் மையம் கொள்கிறார். அவள் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவர், கணவர் எங்கோ சென்று விட்டான். இருவருக்குள்ளும் காதல் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவள் முடியாது முடியாது என்று மறுத்தே வருகிறாள். இந்த நிலையில் அவள் ஒப்புக்கொள்ளும் நிலையில் ஒரு பாடலை பாடும்போது இன்டர்வல் பிளாக் வருகிறது. இன்டர்வல் பிளாக்கில் வீட்டு கதவை திறந்து கொண்டு ஒரு பரதேசி கோலத்தில் ரஜினி நுழைகிறார். இதுதான் அவரது முதல் காட்சி. அதன்பின் சில காட்சிகள். இந்த படத்திற்கு அவருக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும் அளித்தார் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்திரின் பழக்கமே புதிய நடிகர்கள் நடிக்க வைத்து குறைந்தபட்ச தொகை கொடுத்து குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுப்பது தான் அவரது சாமர்த்தியம். சிறந்த வசனகர்த்தா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிறந்த இயக்குனர், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ரஜினி மெல்ல மெல்ல வளர்கிறார். ஒரு முறை ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு சென்றபோது அவரை ஒரு ப்ரொடியூசர் அவமானப்படுத்தி அனுப்புகிறார். கார் கொடுக்க முடியாது, நீ நடந்து போ இல்லை பஸ்ஸில் போ என்கிறார். இதையே மனதில் வெறியாக கொண்டு அவர் முதன் முதலில் கார் வாங்கியவுடன் ஒரு டிரைவரையும் ஏற்பாடு செய்து டிரைவருக்கு பகட்டான உடைகளை உடுத்தி ஒரு நேராக ஏவிஎம்க்கு என்றாராம். இதையெல்லாம் அவரே மேடையில் சொல்லியிருக்கிறார். அதன் பின் அவர் விளையாடிய அரசியல் சித்து விளையாட்டுகள், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கிராஃப் ஏறி சூப்பர் ஸ்டார் என்கிற அந்தஸ்தை அடைந்தபோது அவரது கிராஃப் ஏறி அவர் அரசியலுக்கு வருகிறேன், அரசியலுக்கு வருவேன், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்றெல்லாம் பாபாவை பாடினார். அவரது போக்குகள் ஆரம்ப காலத்தில் மிகவும் கொடுமையானதாக இருந்தன, கடூரமானதாக இருந்தன. நடிகை லதாவை அவர் மனம் செய்ய முயன்றார், கேட்டார். அதன்பின் ஜெயலலிதாவிடம் நாயகியாக நடிக்க ஒரு படத்திற்கு வாய்ப்பு கேட்டார். என் படத்தில் நாயகியாக நடியுங்கள் என்று, அதுவும் மறுக்கப்பட்டது. பின்னர் மிகப்பெரிய உச்ச போதையில் அவர் இருந்தார். எனக்கு தெரிந்து தனியார் ஹோட்டல் ஒன்றில் அவருக்கு நிரந்தர அறை உண்டு. இப்படியாக வளர்ந்தவர் தன் திறமையாலும் இறைவனின் கடாட்சத்தினாலும் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றார்.
பெற்றார் என்பதை விட தமிழர்கள் அவருக்கு பெற்று தந்தார்கள், தமிழ் ரசிகர்கள் அவரை ரசித்தார்கள் என்பதே உண்மை. அவரது ஸ்டைல், அவரது நடிப்பு, வசனம் எல்லாவற்றிலும் மிக உச்சத்திற்கு கொண்டு சென்றார்கள். இந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வர முயன்றார். ஆனால் அந்த நேரத்தில் அவரை மூப்பனார் தனியாக நிற்கும்போது அவருடன் சேர்ந்து அவரை எப்படியும் முதல் மந்திரியாக ஆக்கிவிட வேண்டும் என்று கனவு கண்டார்கள். திமுக கூட்டத்தில் அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசியதால் திமுகவுக்கு வெற்றியும் அதிமுகவுக்கு தோல்வியும் பெற்றது என்று சொன்னார்கள். ஆனால் அது ரஜினியால் நடந்ததல்ல. அந்த நேரத்தில் அதிமுக மேல் அதிருப்தி கொண்டிருந்தார்கள். திமுக கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. ஆனால் மீண்டும் ஜெயலலிதாவை வந்துவிட்டார். தொடர்ந்து நான் அரசியலுக்கு வருவேன் என்று படம் வரும்போதெல்லாம் ஒரு டைலாக் அடிப்பார். புது படம் வரும்போதெல்லாம் ஒரு டைலாக் அடிப்பார். பின்னர் அதை மறந்து விடுவார். அதன் பின் அரசியலுக்கு வரமாட்டேன் என்பார். 2 வருடம் முன் வந்த கொரோனாவிற்கு முன் கூட அவர் ஒரு அரசியலுக்காக தனது அலுவலகத்தில் ஒருவரை சேர்த்து வைத்திருந்தார். அர்ஜுன் என்று அவர் பெயர் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அரசியலுக்கு திரும்ப கொரோனாவை காரணம் காட்டி என் உடல்நிலை சரியில்லை, இந்த உடலுடன் நான் உங்களுக்கு பணி செய்ய முடியாது என்று சொல்லி விலகிக் கொண்டார். அந்த நேரத்தில் அவர் ரகசியமாக ஸ்டாலினை சந்தித்ததும் உதயநிதியை சந்தித்ததும் உதயநிதி கமலஹாசனை சந்தித்ததும் கூட எல்லோருக்கும் தெரியும். சென்ற தேர்தலில் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றவர் மீண்டும் வருவேன் என்கிறது போல் மீண்டும் ஒரு சிக்னல் கொடுத்தார். அதன்பின் பத்திரிகையாளர்களை தவிர்த்தார். சமீபத்தில் திருப்பதி சென்று திரும்பி வந்தபோது அவர் கேட்டில் காத்திருந்த கிட்டத்தட்ட 200 கேமராக்களை தாண்டி எந்தவித பதிலும் சொல்லாமல் அவர்கள் கேள்விகள் எழுப்ப ஒரு நிமிடம் என்று கெஞ்ச, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உள்ளே லதா ரஜினிகாந்த் ஆரத்தி எடுத்ததும் உள்ளே சென்று விட்டார். அதன்பின் ஒரு பிரஸ் மீட்டில் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று தெல்ல தெளிவாக சொல்லி ஒரு குட்டி கதையும் வழங்கும் போது சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், அவர் ஒரு அரசியலில் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வல்லவனாக இருக்கலாம், சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பவனாக காட்டிக்கொள்ளலாம், சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோயிசத்தை காட்டிக்கொள்ளலாம். அரசியலை பொறுத்தவரை அவர் யாருக்கோ பயப்படுகிறார், யார் அவரை மிரட்டி வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அரசியலை பொறுத்தவரை அவர் ஒரு கோழை என்பதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாம் மீறி அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சில பல கட்சி தலைவர்கள், அவர் ஒரு கன்னடக்காரன், கன்னடக்காரன் தமிழை ஆளக்கூடாது, தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத விந்தை என்னவென்றால், கடந்த 50 வருடங்களாக ஆண்டவர்களே தமிழர்கள் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்த விந்தை. ஆனால் தெரியாதது போல் இப்பொழுது காட்டிக்கொள்கிறார்கள். ரஜினிக்கு ரசிகர்கள் சார்பில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அரசியலுக்கு வாருங்கள், உங்களுக்கு உங்கள் ரசிகர்கள் ஓட்டு போடுவார்கள். உங்களுக்கு உயிர் மேல் பயம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் தான் நீங்கள் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்கிறீர்கள். உங்களது ஆதரவாளர்கள் யூடியூபிலும் ட்விட்டரிலும், குறிப்பாக டாக்டர் ரவி என்பவர் உங்களை மிகவும் தூக்கி பிடித்து ஸ்டேட்டஸ்களை போட்டு வருகிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது ஏதேனும் உள்ளர்த்தம் இருக்குமோ என்று தெரிகிறது. நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்களோ இல்லையோ, மக்களுக்கு நன்மை விளைகிறதோ தீமை விளைகிறதோ என்பது காலத்தின் கையில் உள்ளது என்று சொல்லி இந்த சிறிய காணொலியை முடித்துக் கொள்கிறேன். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். இல்லை என்றால் உங்களின் அடுத்த படமும் ஓடாது, ரசிகர்கள் உங்களை வெறுத்து விடுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். பிரிந்துரை காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்துங்கள். நான் போடும் புதிய காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி. வணக்கம்.